ஸ்ருமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ நம்ம நவமணி மாலையில ஒரு பாசுரம் வியாக்கியானம் பார்த்துட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாசுரம். இதுல வந்து பெருமாள் என்னென்ன பண்ணார், இப்படி என்னென்ன அவதாரங்கள் பண்ணன்றதை சாதிக்கிறாதீங்க. முதல்ல பாசுரத்தை நம்ம விண்ணப்பிச்சிருவோம், அப்புறம் ஒவ்வொருவருடைய பதபதார்த்தத்தை நம்ப சேவிக்கலாம். அடியேன் மகரம் வளரு மடவில் பௌவம் அடையவு தலைத்தனை வடிவு கமடமெனவமர்ந்து கிரிதனை தரித்தனை மலியு மசுரன் உரமிடந்து வசுதமேத்தெடுத்தனை வழிகொலவுடன் உடல் பிளந்து மதலமை குதித்தனை பகரும் உலகம் அடியளந்து தமறுகளுக்கு அளித்தனை பரசமுனிவன் வடிவு கொண்டு பகைவரை துணித்தனை பணிய விசவில் தசமுகந்தான் முடிகள் தருத்தனை படியும் உருவில் வருபிலம்ப அசுரனை தகர்த்தனை நகரிது வரையன உகந்து வரகரத் தெடுத்தனை நடமுடியிலும் பரியில் வந்து நரிவருக்க ஊற்றனை நலிய வினகள் செகு மருந்தின் நலமுறைந்த வெற்பினை நணுகு கருட நதி கிளர்ந்த புனலு கப்பில் வைத்தனை அகர முதல உரைகள் மங்கை கணவனு கழித்தனை அடையமினத சிறுவனுய அருள்கொடு துயர்த்தினை அடியுமனையமெனுமனந்தன் அடிதொழ கழித்தனை அவனி மருவு திருவயந்தை அடியவர்க்கு மெய்யனே. அப்படின்னு பாசுரம் வந்து அவதாரம் பண்ற சுவாமி தேசிகன். பாசுரம் இரண்டாவது பாசுரம். இதுல எடுத்த உடனே முதல் வரியிலே மத்ஸ்யாவதாரத்தை சாதிக்கிறார். மகரம் வளரு மடவில் பௌவம் அடைய உற்றலைத்தனை அப்படின்னர். சத்தியவர்தர் என்ற ஒரு ராஜ ரிஷி இருந்த அவர் அனுஷ்டானம் பண்ணத்துக்கு ஒரு தடாகத்துல இறங்கும் போது இறங்கி ஜலாஞ்சலி பண்றார் சந்தியாகாலத்துல. அப்போ அந்த ரிஷி கையில தீர்த்தத்தை எடுத்து வந்தனம் சொல்லும் போது சின்ன மத்ஸ்யம் ஒரு திருக்கரத்துல வந்து விழுந்தது. பார்த்து நேர்க்கும் போது அந்த சின்ன மத்ஸ்யமானது விஸ்தீர்ணமா வளர்ந்தது. கமண்டல தீர்த்தத்துல போய் உள்ள ஊந்தது. கமண்டலத்தையும் விட பெருசாகவே ஒரு கமண்டலத்திலேருந்து வெளியில அந்த மத்ஸ்யத்தை எடுத்து சமுதிரத்துல சேர்க்கிறார். சமுதிரத்துல எப்படின்னா நம்மளால நினைத்து பார்க்க முடியாத 100 யோஜனை விஸ்தீர்ணம்னு சொல்றா. விசாலமாய் வளர்ந்தது. ஒரு சமுதிரத்தையே அடைக்கும் அளவுக்கு 100 யோஜனை விஸ்தீர்ணமாய் வளர்ந்தது. அப்படி வளர்ந்தது அது என்னவாச்சு அப்படின்னு கேட்டாக்கா, அந்த பிளையார்ணவத்துல ஏகசிங்கா தரோ மத்ஸ்யோ ஹௌமோ நித்யுதயோஜனா அப்படின்னார். ஒரு சின்ன மத்ஸ்யம் பெருசா வளர்ந்தது, வளர்ந்து 100 யோஜனை விஸ்தீர்ணம் வளர்ந்தது. அந்த பிரளயார்ணவத்துல இங்கேயும் அங்கேயும் அலையிறது. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சாக்கா என்ன ஆகும், கடல்ல வந்து அலைகள் ஏற்பட்டு ரொம்ப தாரதமியமா இந்த தீர்த்தங்கள் மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கும். சஞ்சரிச்சது அந்த சமுத்திரம் முழுக்கும் சஞ்சரிக்கிறது, கடல் கலங்கும்படி சஞ்சரிக்கிறது. எதுக்கோசரம் இந்த அவதாரம் பெருமாள் பண்ணர் அப்படின்னு பார்த்தாக்கா, ஹயக்ரீவன் என்ற ஒரு அசுரன் சதுர்முக பிரம்மாவிடத்திலிருந்து அந்த சதுர்வேதத்தையும் அபகரிச்சுன்னு போயிட்டான். அந்த வேதத்தை மீட்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பித்து, ஏன்னா வேதம் தான் ஆதாரம், அது இல்லாத பிரம்மாவால ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலே பெருமாள் விசால திருவுள்ளம் பத்தி இந்த வேதத்தை மீட்டு பிரம்மனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று தான் சங்கல்பித்துக் கொண்டு இந்த ஹயக்ரீவன் என்ற அசுரனை அழிக்க மத்ஸ்யாவதாரம் பண்ணர். அசுரன் அந்த தீர்த்த தடியிலே, சமுதிர தீர்த்த தடியிலே போய் வசிச்சுட்டு இருக்கான் வேதத்தை கையில வச்சுட்டு. பெருமாள் ஒரு சங்கல்பிச்சுண்டு இந்த மத்ஸ்யமாய் சின்னதா மத்ஸ்யமாய் வந்தார், பெரிய மத்ஸ்யமானார், 100 யோஜன விஸ்தீர்ணமான தன் திருமேனியை பெருக்கின்றார் பெருமாள். இதுதான் சுவாமி திருமங்க மன்னர் வந்து ரொம்ப அழகா சாதிக்கிறார். அலைகடல் நீர் குழம்ப வகடாட ஓடி அகல்வான் உரஞ்ச முதுகில்
மலகலமீது கொண்டு வருவீன மாலை மறவாதிரஞ்சன் மனநே அப்படின்னு சாய்கிறார். மலைகளை மீது கொண்டு வருவீன மாலை மறவாதிரஞ்சன் மனநே. அலைக்கடல் நீர்க்குழம்ப, அலையில் இருக்கக்கூடிய அந்த அலை கொண்ட கடல் அந்த நீர் குழம்பெடுத்து, நம்ம பார்க்கிறோம் நீல நிறத்துல சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தையும் கலங்கணும். ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுத்தா வேற விரல விட்டு கலக்கிடலாம், ஆனா சமுத்திர தீர்த்தமும் கலங்குற அளவுக்கு பெருமாளுடைய அந்த பெரிய மச்சமானது இங்கேயும் அங்கேயும் அந்த தீர்த்தத்தை அலைஞ்சு ஒரு பெரிய ஒரு கலக்கலை ஏற்படுத்துறது அந்த மச்சம். அப்பதான் அந்த அசுரனை கண்டுபிடிக்க முடியும். அதான் அலைகடல் நீர்க்குழம்ப அகடாட ஓடி அகழ்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வறுமீன மாலை மறவாது இறஞ்சி ஏன் மனநே அப்படின்னு திருவங்க மன்னன் அற்புதமா பெரிய திருமலை சாட்சிருக்கார் இந்த விஷயத்தை. இது இதையே சுவாமி தேசிகனும் தசாவதார சோத்துல எடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அது. நிர்மக்ல மார்கன தசா தக்தக்ஷணை வீக்ஷணைஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஸ்லோகம். அப்புறம் நிஷ்பிரத்யூகதரங்கரங்கனமித பிரச்சூத பாதஸ்டடா டோலாலோகர சதோகதம் பகவதோ மாஸ்யம் வபுப்பாதுனஹா அப்படின்னு அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்ற. இதுல தாத்பரியார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஜலத்துல மூழ்கி இருக்குது இந்த மத்சம். அதாவது வேத சமூகத்தை சதுர்வேதத்தை தேட வந்திருக்கிற மத்சம். அப்படி வரும்போது இந்த மச்சம் தன் திருக்கண்களாகலே நாலு பக்கத்தையும் ஜலத்தை பார்க்கிறது. அது தான் அதனுடைய பார்வையினாலே சமுத்திர ஜலத்து உட்புறத்தில் இருக்கு இல்லையா. அதாவது எம்பெருமானுடைய திருக்கண்களானது தாமரை காடுகள் போல் இருக்குன்னு சொல்றா. அந்த ஜலத்து உட்புறத்திலையும் எம்பெருமான திருக்கண்கள் தாமரை காடுகளை செய்வது போல பார்ப்பதும் அது பார்க்கறது. ஒரு தாமரை காடு இப்படி அப்படி திரும்பி திரும்பி பார்த்தா என்ன ஒரு ஒரு ஒளி ஒரு பார்வை ஏற்படுமோ அதை போலே பார்க்கறது இங்க வியாக்கியானம். எப்படின்னா தடையில்லாமல் இந்த சமுதிரத்தினுடைய அலைகள் அடிச்சுட்டு இருக்கு, இங்கேயும் அங்கேயும் அசஞ்சன் இருக்கு, ஒன்றோடொன்று மோதருது. அப்படிப்பட்ட ஜல சமூகமாகிய ஊசலை ஏறது, தீர்த்தம் ஏறது. இது ஆசையுடையதுமான இந்த மத்சரூபியான பகவான் அப்படிப்பட்ட சரீரமானது ரட்சிக்கட்டும்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்கிறார். எப்படி இதுல இன்னொரு விசேஷார்த்தம் என்னன்னு நம்ம பார்த்தாக்கா, இந்த வேதத்தை மீட்கிறதுக்கு பெருமா மத்சரூபியா வந்தான். ஹயக்ரீவன் என்ற அசுரனை சம்ஹரிச்சு சதுர்முக பிரம்மாவனிடத்திலே லோக விஷயத்துக்காக திரும்பவும் புனராபர்த்தியாக இந்த வேதத்தை பெருமாள் ஒப்படைக்கிறார். அதுக்கு ஒரு மத்சாவதாரம் பண்ண வேண்டியிருந்தது, பண்ணார். இந்த மகரம் ஆகிய மத்சம் வளரும் அளவில் பவ்வம் அடைய உற்று அலைத்தனை அப்படின்னார். வளரும் அளம் ஏன் போட்டார் அப்படின்னா, சுவாமி தேசிகன் இந்த மத்சமானது சிறிய மத்சமா இருந்தது, நூறு யோஜனை விஸ்தீர்ணம். அந்த சத்தியவிரத ரிஷி கண்ணால கண் திருஷ்டியாலே பார்த்து கொண்டிருக்கும் போதே நூறு யோஜனை விஸ்தீர்ணம் வளர்ந்தது. அதனாலே மகரம் வளரும் அளவில்னு சுவாமி தேசிகன் பலன் எடுக்கிறார் இங்க. அப்படி இந்த முதல் வரியிலே இந்த மத்சம் வளர்ந்து வேதத்தை ரட்சித்து அத பிரம்மனிடத்திலே ஒப்படைக்கிறதுக்கு பெருமாள் இந்த அவதாரம் பண்ணி நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி வேதத்தை மீட்டுக் கொடுத்தார். இதுக்கு ஒரு அவதாரம் பெருமாள் பண்ண வேண்டிய, இந்த மச வடிவாக ஒரு அவதாரம் பண்ண வேண்டியது. அதாவது இதுல ஜலத்திலே ஏற்பட்ட அவதாரம். அடுத்த வரியில சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், வடிவு கமட்டமென அமர்ந்து கிரிதனை தரித்தனை கூர்மாவதாரம் சாய்க்கிறார். இங்க கூர்மாவதாரத்துல இந்த திருப்பார்கடலை கடையணும், பெருமாள்கிட்ட விண்ணப்பிச்சா அமிர்தத்தை வெளில எடுக்கணும். சரி, கடையறதுக்கு எதை போட்டு கடையிறது அப்படின்னா ஏதாவது ஒரு மத்து வேணுமே,
மலை கொண்டு மத்த அறவால் சுடற்றிய மாயப்பிரான் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அந்த மந்திரமலைய பெரிய திருவடியை விட்டு பெருமாள் கூட்டு எடுத்துன்னு வர சொல்றார். எடுத்து வந்து அந்த ஜலத்திலே சமுத்திரத்திலே நடுவில் நிக்க வச்சு வாசுகி என்ற இந்த பெரிய சர்ப்பத்தை கயத்தா போறார். அப்படி போட்டு வாசுகி வன்கயிறாக அப்படின்னு பெரியாழ்வா சாய்க்கிறார். போட்டு ரெண்டு பக்கம் கடையினும் ஒரு பக்கம் தேவாள் ஒரு பக்கம் அசுராள் கடையினும் பார்த்தார். ஆனா வாஸ்தவத்துல ரெண்டு பக்கம் நின்று கடைஞ்சது பெருமாள் தான். சரி வா கடையரா சுவாமி, கடையும் போது அந்த மந்திரமலையானது திருப்பி தீர்த்தத்துல அந்த இழுவை சக்தியில கீழே போறது, அது கீழே போகாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பெருமாள் கீழே மத்சரூபியாய் தான் ஒரு அவதாரம் பண்ணி மத்சம் பூர்வமாய் ஒரு அவதாரம் பண்ற பெருமாள் அந்த இடத்துல அவதாரம் பண்ணி தன் திருமுதுகாலே அந்த மந்திரமலைய தாங்கிக்கிறான் பெருமாள். செருமிக வாழையற்று அறவொன்று சுற்றி திசமன்னும் விண்ணும் உடனே வெறிவர வெள்ள வெள்ள முழுதும் குவங்க இமையோர்கள் நின்று கடைய பருவரையொன்று நின்று முதுகில் பறந்து சுழலக் கடந்து துயிலும் அறுவர என்ன தன்மை அடலாமையான திருமால் நமக்கோரணே அப்படின்னு திருவங்க மன்னன் சாய்கிறார். போயிட்டு இது விஷயம் இது எடுக்கணும், அமுதத்தை வெள்ளெடுக்கும் பிராட்டி உள்ளது வெள்ள வரணும். என்ன பண்றதுன்னா யாருக்கும் சக்தியில சர்வசக்தரான சியப்பதி மட்டுமே இந்த வேலையை பண்ண முடியும். அதனாலே பெருமாள் தான் கூர்மாவதாரம் பண்ணி அந்த தன்னுடைய திருமுதுகளே மலையை தாங்கிக்கிறார். மலை இப்படி எப்படி மாறுறது, அவரே இன்னொரு மாக்காரம் எடுத்துட்டு மலை சாயாம இருக்கிறதுக்கும் பெருமாள் தன் முதுகால தாங்குறானா வந்து. ஆக இந்த அமிர்த மதனத்தின் போது சகல விதத்திலையும் உபகாரம் பண்ணவர் நம் சியப்பதி ஒருவன் வைகுண்டநாதனாகிய நம் பெருமாள் தான் அதை பண்றார். வடிவு கமட்டமென வமர்ந்து கிரிதனை தரித்தனை அப்பேற்பட்ட பலிஷ்டமான அந்த கிரியாகிய மந்திரமலையை தன் முதுகிலே தரித்தான் அப்படின்னு இங்க நமக்கு சாதிக்கிறார். இதையே சுவாமி வந்து தசாவதார சௌதத்திலையும் சாதிச்சிருக்கார். என்ன அப்படி அந்த மூணாவது ஸ்லோக தசாவதாரத்திலையும் ரொம்ப அவ்யாபிருந்த ஸ்லோகத்தையும் ரொம்ப அழகா இந்த விஷயத்த சாதிச்சு இதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா சுவாமி அந்த அர்த்தத்தை மட்டும் விஜ்ஞாபனம் பண்றேன். இந்த நீர்க்குமிழி கிளம்புறது, இந்த சமுதிரத்தை நாம கடையும் போது கிளம்புறது அசைச்சு அசைச்சு கடைஞ்சிருக்கா திருப்பா கடல்ல அந்த படுக்கையிலேருந்து ஸ்திரமா ஏறுதலாலே சுகமுடையவராய் பள்ளி கொண்ட பகவான் இருக்கான். அவன் வந்து லீலாரசம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த மந்திரம் என்ற மலையை தன் திருமுதுகளே தாங்கிக் கொண்டு மலையும் கீழே விழாமல் மலையும் சுத்தர மாறியும் நீரும் கடையிற மாறியும் கடைஞ்சு விஷயங்கள் வெளில வர மாறியும் பெருமாள் வந்து இது பண்றார், இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். அப்படி வந்து ஆமை ஒரு மூச்சு காத்திருக்கே அதுல உண்டான நீர்க்குமிழிகள் இருக்கே அந்த நீர்க்குமிழிகள் இந்த லோகத்தை காக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவள்ளுவர். அப்ப கூட எம்பெருமானுடைய மூச்சு காத்தாலதான் இந்த லோகம், அவன் மூச்சு காத்தாலே நீர் வந்து மேலையும் கீழே அடிக்கிறது, அடிக்கும் போது நீர்க்கு வழி ஏற்படுறது, அந்த குமிழிகளானது இந்த லோகத்தை காத்து ரட்சிக்கட்டும்னு சொல்லிட்டு இங்க சுவாமி தேசிகன் இந்த தசாவதார சொத்த மூணாவது ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா நித்யாரோகண நிர்புதோ நித்யாரோகண நிர்புதோ விரகதே வேதசகைஷியா அப்படின்னு அற்புதமா சாதிச்சு நம்ம இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுறார். இப்போ நம்ம இந்த நவமணி மாட இரண்டாவது பாசுரத்துல ரெண்டு வரி இப்ப பாத்துருக்கோம். மகரம் வளரு மடவில் பௌவம் அடைய ஊற்றலை தனை வடிவு கமடமெனவ வந்து இரிதனை தரித்தனை. மத்த விஷயங்களை நாம நாளைக்கு சந்திக்கலாம். அடியன் கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.